வெல்கம் டு செகண்ட் டே ப்ரோக்ராம். நம்ம நேற்று வந்து ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கிட் மூலமாக, சாங்ஸ் மூலமாக மட்டும் நம்மளுக்கு நிறைய இன்சிடெண்ட், பைபிள் இன்சிடெண்ட் பற்றியெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மிக்கி டின்டுவோட அட்டகாசமும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாரும் முழங்கால் போட்டு ரெடி ஆகுங்க. ஓகேவா? ஹலோ கிட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் இருந்த இடத்துலயே முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணு மூடி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே ராஜா, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிகர் ராஜா. இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வாதமாக தகப்பனே முதல் நாளை கடந்து வந்து தகப்பனே இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிற தகப்பனே. அப்பா, ஆவியின் கனிகளை தகப்பனே, இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் தகப்பனே, எல்லா விதமான கனியையும் தகப்பனே. அப்பா, தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் மீதி இருக்கிற கனியை தகப்பனே, அவங்க புரிந்து கொள்ள தகப்பனே, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அதை பயன்படுத்த நீர் உதவி செஞ்சுட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே, பிள்ளைகள் தகப்பனே அதை மறந்து போகாதபடிக்கு தகப்பனே அவங்களோட வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படும்படியாக நீர் கிருபை செய்து தாங்க. இந்நாள்குரிய தகப்பனே ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் தகப்பனே பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீர் உதவி செய்து தாங்க. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே எந்த மிஸ்லீடும் ஆகாதபடிக்கு நீர் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளோடு இருங்க, வழி நடத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்து ஜெபிக்கலும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், நம்ம இவ்வளோ நாள் நிறைய பாட்டு வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்ல, அதுலேருந்து நம்ம ஒரு சில பாட்டு ரீகால் பண்ணலாமா? நம்ம அக்கா மாருங்களோட சேர்ந்து நம்ம இந்த 2 டேஸ் என்ன பண்ண போகிறோம்னா ரீகால் பண்ண போகிறோம். அக்கா மாருங்களோட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? Just like one day and not
was built by Noah. It was by faith. It was by faith. Just like Moses freed all his people. It was by faith. It was by faith. Just like Samson defeated the Philistines, and just like in David killed the mighty giant, my faith can move the mountain. My faith can move the mountain. Now we go forward. Now we go forward. And to the back. And to the back. And to the back. And to the back. We go to one side, we go to one side, and to the other, and to the other, and to the other, and to the other. Yesuve pol super badi yaarum illai. Yeah.
ஓகே சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் என்னென்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நேற்று நீங்கள் தமிழில் கேட்ட பாட்டை இன்னைக்கு இங்கிலீஷில் அக்கா மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? ஹே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் கவனமாக கவனிச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகள் நாள் வந்து சொல்லி கொடுத்தாங்க தானே. இப்போ அண்ணன் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்த் ஆவிக்குரிய கனிகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபிஃப்த் கனி வந்து என்னன்னா தயவு. இங்கிலீஷில் வந்து கைண்ட்னஸ். நம்ம வந்து ஒருத்தர் ரொம்ப கைண்ட்னஸாக இருக்கணும் அப்படின்ட்டு. பைபிள்லேயே இன்னொரு வசனம் இருக்குது, எங்கே அன்பு இருக்கோ, எங்கே வந்து லவ் இருக்கோ, அங்கே தான் தயவு, அங்கே தான் கைண்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் எங்கே கைண்ட்னஸ் இருக்கோ அங்கே தான் வந்து மன்னிப்பு இருக்கும். அப்போ முதலாவது கனி அன்பு வந்து நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அன்பு இருந்தா தான் நமக்கு இந்த தயவு அப்படின்ற கனியை வந்து நமக்கு வந்து எடுக்க முடியும். தயவு இருந்தா தான் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க முடியும். அப்போதான் சமாதானமாகவும் இருக்க முடியும். இந்த தயவுன்றது நீங்க ரொம்ப நல்லா கவனிங்க. எப்பவுமே நீங்க வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தயவு அப்படின்னு, இல்லையானே நான் தயவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றீங்களா? அண்ணன் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க வந்து எப்பவும் பார்த்தாலும் அம்மாவை பார்த்து, அம்மா தயவு செஞ்சு எனக்கு இதை பண்ணித்தாங்கம்மா, தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அம்மா கூட உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, டே தயவு செஞ்சு புக் எடுத்து படிடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தயவு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து நமக்கு ஒருத்தர் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம தயவு அப்படின்னு சொல்றோம். ஓகே, பைபிள் கேரக்டர்ல இருந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல தயவா இருந்ததை வந்து அன்னை உங்களுக்கு காமிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் தாவீது ராஜாவை தெரியும் தானே? ஓகே, தாவீது ராஜாவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா? தாவீது வந்து ராஜா ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா? அந்த அண்ணன் பேர் வந்து யோனத்தானா. அவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்களா? யோனத்தான் அண்ணன் வந்து ஒரு நாள் தாவீது அண்ணன் உயிரை காப்பாற்றும் போது தாவீது அண்ணிட்ட சொல்லியிருந்தாங்களா, நீ வந்து வாழ்நாளில் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா தாவீது ராஜா அதை மறக்கவே இல்லையா. தாவீது வந்து ராஜா ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறக்காம த வீட்டுல நிறைய பேர் ராஜா இல்ல நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு, யோனத்தான் ஃபேமிலியில் யார் இருக்காங்க, நான் வந்து அவங்களுக்கு தயவு பாராட்டணும், நான் வந்து அவங்க மேலே அன்பாக இருக்கணும், ரொம்ப கைண்டாக இருக்கணும், நீங்கள் வந்து அவங்க யார் இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க, நான் தயவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டு வேலைக்காரங்க வந்து மேபி போசேத் அப்படின்னு ஒருத்தரை வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. தூரத்தில் இருந்து கூப்பிட்டு வந்து தாவீது முன்னால் நிறுத்துறாங்க. இவங்க தான் யோனத்தானோட பையன், இவங்களுக்கு ரெண்டு காலம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தாவீது முன்னால் வந்து கொண்டு வந்து நிறுத்தவும் தாவீது ராஜாக்கு ரொம்ப ஹாப்பி. யோனத்தான் ஃபேமிலியில் யோனத்தானோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து நான் வந்து தயவு பாராட்டலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அந்த யோனத்தான் வந்துட்டு ரெண்டு அந்த யோனத்தான் பையனுக்கு வந்து ரெண்டு காலமே நடக்க முடியாது. ஆனாலும் தாவீது பெரிய ராஜா தானே, ஆனாலும் யோனத்தானுக்கு சொன்ன ப்ராமிஸ் படி நான் தயவா இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, எவ்வளவு தயவா இருந்தாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் மேபி போசேத்தோட வாழ்க்கை முழுவதும் ராஜாவோட டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்புறமா யோனத்தானோட அப்பா வந்து சவுல் தானே, சவுலோட எல்லா
இன்ஹெரிட்டன்ஸ் சவுலோட எல்லா சொத்தும் சொத்து எல்லாமே வந்துட்டு இந்த மேபி போசெத் பேரில் தான் இருந்துச்சு. அப்புறம் மேபி போசெத்தை பார்த்துக்கிறக்கே நிறைய வேலைக்காரங்க, கிட்டத்தட்ட 40 to 45 வேலைக்காரங்க மட்டும் மேபி போசெத்தை பார்த்துக்கிறக்கு மட்டும் தாவீது ராஜா அலாட் பண்ணியிருந்தாங்களாம். அது இவ்வளோ தயவு. நம்ம ஒருவேளை இப்படி பெரிய இடத்துல இருந்தோன்னா நம்ம வந்து இவ்வளோ தயவு இப்படி நடக்க முடியாது, அவங்களுக்குலாம் நம்ம தயவு பாராட்டுவோமா? இல்லை. ஆனாலும் தாவீது ராஜா வந்துட்டு ரொம்ப தயவாக இருந்து நடக்க முடியலன்னா கூட இவங்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்சது என்ன அது எல்லாமே செஞ்சாங்க. தாவீது ராஜா இவ்வளவு தயவா இருந்ததுக்கு தாவீது ராஜாக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காதா? கிடைக்கும். தாவீது ராஜா இவ்வளவு தயவா இருந்ததுனால ஆண்டவர் வந்து தாவீது ராஜா மேல தயவா இருந்தாரு. தாவீது எந்த வாருக்கு போனாலும், எந்த சண்டை எந்த போருக்கு போனாலும் எல்லாத்துலயும் விக்டரி தான், எல்லாமே வெற்றி தான், எதுலயுமே தோத்ததாவே கிடையாது. எதனால? தாவீது வந்து ஞாபகமா இருந்து தயவா இருந்தாங்கல்ல, அந்த தயவுன்ற கனி வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது ஆண்டவர் நம்மகிட்ட தயவா இருக்கணும், ஆண்டவர் நம்மகிட்ட தயவா இருக்கணும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம்ல, அப்ப நம்மளும் அதே மாதிரி அடுத்தவங்க மேல ரொம்ப தயவா இருக்கணும். ஆவிக்குரிய கனினா நம்ம தான் அந்த மரம், சுத்தி இருக்கிற கனி வந்து நம்மகிட்ட இருந்து வெளிப்படணும். அந்த கனி வந்து நம்ம மரத்துக்காக கிடையாது, அது வந்து அடுத்தவங்களுக்காக. ஸோ இந்த தயவுன்ற கேரக்டர் எப்பவுமே நீங்களே எதிர்பார்க்க கூடாது, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். உங்க தயவை வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு காமிக்கணும். முடியாத அவங்களுக்கு வந்துட்டு நீங்க தயவு பாராட்டணும். அவங்க முகத்துல வர சந்தோஷத்தின் மூலமா ஆண்டவர் வந்து உங்க மேல தயவா இருப்பாங்க. சரியா? நீங்க நல்லா ஞாபகம், ரொம்ப தயவா இருக்கணும். உங்களால ஒருத்தருக்கு தயவு பாராட்ட முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். எங்க தயவு பாராட்டுறீங்களோ அங்கதான் மன்னிப்பு இருக்கும், அங்கதான் அன்பு இருக்கும். இந்த கனியை நீங்க மறக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்களும் ஆண்டவர்கிட்ட இருந்து தயவு பெற்றுக்கொள்ள நீங்க அடுத்தவங்க மேல ரொம்ப தயவா இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த கனி தான் கைண்ட்னஸ், தயவு. ஹேட் இன் டு எஸ் மிக்கி. இந்த தயவுன்ற கனியை பத்தி நீ என்ன படிச்ச? அதுவா, அந்த ஊர்ல பெரிய ராஜாவாகிய தாவீதே மத்தவங்க மேல தயவா இருந்தாங்க, அதனாலதான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தயவு காமிச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் மத்தவங்க மேல தயவு காமிச்சா நம்மளுக்கு காட் எவ்வளவு பிளஸ் பண்ணுவாங்கல்ல? ஆமா டென்டு. அப்போ இந்த கனியோ நம்ம மரத்துல மாட்டிரலாமா? மாட்டிரலாமே. ஓகே டென்டு, இப்ப அடுத்த கனிய பத்தி தெரிஞ்சுக்க போலாமா? நம்ம இப்போ ஆவியின் கனியாகிய ஆறாவது நற்குணத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். ஹாய் ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் சூப்பரா இருக்கேன். ஏய், நெக்ஸ்ட் மந்த் வந்து கிறிஸ்மஸ் வர போகுது. ஆமா, கொயர் கேரல் ரவுண்ட்லாம் இருக்குல்ல? ஆமா, சூப்பரா இருக்கும்ல? ஆமா, அது பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சியா கொயருக்கு? இல்ல, அதுக்காக தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். வயலின் நம்ம இப்பவுமே நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டோம்னா அந்த டைம்ல போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, 1 மந்த்ல ரொம்ப கம்மி தான் டைம், அதுக்குள்ள நம்ம சீக்கிரமா பிராக்டீஸ் பண்ணுவோம். பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பிராக்டீஸ் பண்ணலாமா? நினைச்சேன் ஆனா இவளுக்கு வந்து சொல்லி கொடுக்குற நல்ல குணமே இல்லையே. நானும் இவ்வளவு ஆசையா கேட்டேன் கிட்ட. சரி ஓகே, நம்மளே பிராக்டிஸ் பண்ணியதான் கத்துக்கலாம். நம்ம இப்ப பார்த்த ஸ்கிட்டு ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நல்ல குணம் இல்லை இல்லையா? நான் இப்ப உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஒரு சின்ன ஒருத்தவங்களை பத்தி சொல்ல போறேன். அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய குணம் எப்படி இருந்தது நம்ம இப்ப பார்க்க போறோம். பைபிள்ல செசேரியா பட்டணத்துல நூற்றுக்கு அதிபதினுட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து கொர்னேலியோ. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தேவனுக்கு பயந்தவங்களும் அவங்க வீட்டார் எல்லாருமே கர்த்தருக்கு பயந்தவங்களா இருந்தாங்களாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த கொர்னேலியோ வந்து மிகுந்த தான தர்மம் பண்றவங்க, ஏழை எளியோர்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறவரா இருந்தாராம்.
அப்புறம் அவர் எப்பவுமே ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரா இந்த கொர்னேலியு. இப்படி அவர் ஒரு நாள் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தேவ தூதன் வந்து கொர்னேலியுக்கு தரிசனமானாங்களாம். தரிசனமாகி கொர்னேலியுவே அப்படின்னு கூப்பிட்டு கொர்னேலியுக்கிட்ட சொன்னாங்களாம், உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜபங்களும் தேவ சந்ததியில வந்து எட்டியது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க பிள்ளைங்களா, கொர்னேலியு தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் எப்பவுமே ஜபம் பண்றதுனாலையும் தான் அவருடைய நல்ல குணத்தினாலதான் தேவ தூதனே வந்து கொர்னேலியுக்கிட்ட தரிசனமானாங்க. இதே போலதான் பெரேயா பட்டணத்தாரும் வேத வாக்கியங்களை வந்து ரொம்ப ஈகரா வாசிப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேதத்தை வந்து ஆராய்ந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருந்ததுதான். சோ நம்ம பைபிள்ல போட்டிருக்கு, தெஸ்லோனிக்கேர் பட்டணத்தை பார்க்கிலும் இந்த மக்கள் வந்து மிகுந்த நற்குணசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதியிருக்கு. அப்போ அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து பைபிள வாசிச்சிருக்காங்க இல்லையா. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பழைய கெட்ட குணங்களை நம்ம விட்டு நம்மளுக்கும் நல்ல குணங்கள்ல மாறணும்னா நான் சொல்ற வழியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் பிள்ளைங்களா. நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கணும், கொர்னேலியுவை போல எப்பவுமே ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா காணப்படணும். அடுத்தவங்க கிட்ட வாங்குறது இல்லாம நம்ம பிறர்களுக்கு கொடுக்கற குணமுடையவர்களா காணப்படணும் பிள்ளைங்களா. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நம்மளுடைய பழைய குணங்கள் எல்லாம் மாறி போயிரும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். நம்மளுக்கு ஆண்டவர் வந்து நல்ல குணங்களை தருவார், நம்ம நற்குணசாலிகளாய் நம்ம காணப்படுவோம். ஓகே பிள்ளைங்களா. ஹே மிக்கி, ஆண்டன்டூ இங்க பாத்தியா, நெக்ஸ்ட் ஃப்ரூட் குட்னஸ், நற்குணம். எஸ், இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட? ஆண்டென்ட்டு, அந்த ஸ்கிட்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த அக்காவுக்கு வந்துட்டு நல்லா வயலின் போட தெரிஞ்சிச்சு, ஆனா அதை சொல்லி கொடுக்குற நற்குணமே இல்லை. அப்போ நம்ம வந்து எல்லா நற்குணங்களும் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த நற்குணத்தை நம்ம மரத்துல போட்டுலாமா? ஓகே டின்டு, ஓகே டின்டு. இப்போ அடுத்த கனியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம 7வது கனி விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். சரியா, என்ன பார்க்குறீங்க? நான் யாருன்னு பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு தாத்தா வந்து நிற்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரிலையாமா, பைபிளில் நிறைய தாத்தா மாதிரி இருக்காங்க, நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா? சரி, நானே சொல்லவா? என் பேர் ஆபிரகாம், நான் தான் விசுவாசத்தின் தகப்பன். என் மனைவி பெயர் சாராள். எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷ காலமாக குழந்தையே இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு என்னுடைய 75வது வயசில் எனக்கு வாக்கு பண்ணினாங்க. என்ன பண்ணினாங்க தெரியுமா? உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினாங்க. ஆனால் எனக்கு 100 வயசு இருக்கும்போது சாராள் எனக்கு ஒரு அழகான ஆண்மகனை பெற்று கொடுத்தாங்க. அவனோட பெயர் ஈசாக்கு. ஆனால் 25 வருஷம் நான் என்ன பண்ணேன்? விசுவாசத்தோடு காத்திருந்தேன். அப்போ அந்த விசுவாசத்தோடு நான் 25 வருஷம் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்ததை அருள் செஞ்சாங்க. அதே போல பிள்ளைங்களா, நீங்களும் கூட எவ்வளவோ ஜெபிப்பீங்க, உங்கள் படிப்புக்காக, உங்கள் பெற்றவர்களுடைய தேவைக்காகலாம் ஜெபிப்பீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நிறைவேறலைன்னு கவலைப்படாதங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் நிறைவேற்றுவாங்க. நான் எப்படி காத்திருந்தனோ அதே போல நீங்களும் காத்திருந்து பச்சுக்கொள்ளுங்க. நான் காத்திருக்கும் போது விசுவாச பட்டியலில் என்னுடைய பெயர் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன்னு பெயர் எடுத்தாங்க. சரியா, ஆபிரகாம் தாத்தா எப்படி விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்களோ அதே போல நீங்களும் ஜெபிக்கும் போது முழு விசுவாசத்தோடு உறுதியா இருக்கணும். சரியா பிள்ளைங்களா, இதுல இருந்து நாம அதை தான் கற்றுக்கொண்டோம். இதுதான் ஃபேத்ஃபுல்னஸ் அப்படின்ற கனி, விசுவாசம். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் கிடைச்சிச்சு. ஓகே டென்டு, இந்த கனியை போய் நம்ம மரத்துல மாட்டிடலாமா? மாட்டலாமே. ஓகே டென்டு, இப்ப அடுத்த கனியை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் ஆர்வமா இருக்கும்ல? எஸ், தெரிஞ்சுக்கலாமா?
கொல்கத்தா நகரத்தில் ஆதரவற்றோர் இல்லம். அங்குள்ள நோயாளிகளுக்காக சேவை செய்வதற்காகவே கொல்கத்தா சென்று நன்கொடை பெறுவது அவர்களின் வழக்கம். அப்படி நன்கொடை வசூல் செய்வதற்காகவே ஒரு வயதான பெண்மணி வீதி வீதியாக இறங்குகிறாள். கடைசியாக ஒரு கடைக்காரரிடம் தங்கள் இல்லத்தின் பெயரை சொல்லி அங்குள்ள தொழுநோயாளிகளுக்காக நன்கொடை வாங்க கையை நீட்ட அந்த கடைக்காரர் காரி அவர் கைகளில் உமிழ்ந்து விடுகிறார். அதை கைகளில் வாங்கிய அந்த பெண்மணி, இந்த எச்சியால் நீங்க கொடுத்த நன்கொடை எனக்கு போதும், ஆனால் எங்கள் இல்லத்தில் தொழுநோயாளிகளுக்கு வேறு ஏதாவது தர முடியுமா என்று கேட்டவுடன் காரி உமிழ்ந்த அந்த மனம் கூனி குறுகி போய் அந்த இல்லத்துக்கு தன்னாலான உதவியை செய்து அந்த பெண்மணியை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். அவர்தான் அன்னை தெரசா. பார்த்தால ஆவியன் கனிகள்ல எட்டாவது கனி என்ன தெரியுமா? சாந்தம். அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அதில் அந்த பிக்சரில் யார் இருக்கா தெரியுமா? அன்னை தெரசா. அவங்க என்ன செய்கிறாங்க, ஹோமில் உள்ள பிள்ளைங்களுக்காக ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்குறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வியாபாரி என்ன செய்கிறாரு, கோபத்தில் என்ன செய்கிறாரு, கையில் துப்பிடுறாரு. அந்த உமிழ்நீரை இந்த கையில் வச்சுக்கிறாங்க, இன்னொரு கை நீட்டுறாங்க. இது ஹோமில் உள்ள, இது எனக்கு, ஹோமில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வியாபாரிக்கு என்ன செஞ்சது, கோபமாக இருந்தவர் கூட என்ன செஞ்சிட்டாரு, அமைதி ஆகிட்டார். நம்ம துப்புனா கூட இவங்க என்ன செய்யலை, கோவப்படலை, எரிச்சல் ஆகலை, அமைதியாக இருக்காங்க, சாந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் நான் ஹோமில் உள்ள பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் எப்படின்னா மனத்தாழ்மையாக இருக்காரு, சாந்தமாக இருக்கார், நான் மனத்தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நீங்களும் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம சாந்தம் உள்ள பிள்ளைகளாக காணப்படணும், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் நம்ம பூமியே சுதந்திரித்து கொள்வாங்கன்னா அப்போ சாந்தம் எவ்வளோ விளையற பெற்றது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எப்படி சாந்தம் உள்ளவராக இருந்தாரோ அதே போல் நம்மளும் சாந்தம் உள்ளவர்களாக வாழ்வோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளில் ஒரு கனி நம்முடைய ஆவியின் கனிகளில் ஒரு கனி நம்மிடத்துல காணப்படுது. அந்த கனியை நம்ம என்ன செய்வோம், நம்மிடத்துல உறுதிப்படுத்திக்கிடுவோம். எல்லாரும் சாந்த குணமுள்ளவர்களா இருப்போம். சரியா பிள்ளைங்களா? இதுதான் ஜென்டில்னஸ், சாந்தம். ஏய் மிக்கி, ஆன் டென்டு, நீ ஜென்டில்னஸ் பத்தி என்ன படிச்சிட்டே? ஆன் டென்டு, மதர் தெரசா வீடியோ பார்த்தேன், அவங்க எவ்வளவு சாந்தமா இருந்தாங்கல்ல. அவங்க வந்து குழந்தைங்களுக்காக காசு கேட்கும் போது அந்த பெரியவங்க எல்லாம் அவங்க மேல துப்புனாலும் அவங்க அடுத்த கையை நீட்டி இந்த கையில எனக்கு தாங்க, அந்த துப்புனதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு சாந்தமா இருந்தாங்க. இப்ப நம்மளும் எவ்வளவு சாந்தமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். சரி, இத நம்ம மரத்துல மாட்டலாமா? ஓகே டிண்டு டிண்டு. எஸ், அடுத்த கனி, லாஸ்ட் கனி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எஸ், நீங்களும் ரெடியா இருங்க, இருங்க, நீங்களும் ரெடியா? என்ன பிள்ளைங்களா, இவ்வளோ நேரம் ஆவியின் கனிகளை பத்தி நீங்க பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆவின் கனி எட்டு கனிகளை பத்தி பார்த்தாச்சு. இப்ப கடைசியா இருக்கிற ஒன்பதாவது கனியாகிய இச்சை அடைக்கத்தை பத்தி பார்க்க போறோம், செல்ஃப் கண்ட்ரோல். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சரி பிள்ளைங்களா, ஒரு தம்பி கேல்வின் அப்படின்னு ஒரு தம்பி இருந்தான். அவர் ஒரு நல்ல சிங்கர். சரியா? அவன் வந்து நல்லா பாட்டு பாடுவான், நிறைய காம்படிஷனில் சேர்ந்துருந்தான், அவன் வந்து வின் பண்ணுவான். எப்படியாச்சும் அவன் என்ன செஞ்சிருவான், வின் பண்ணிடுவான். அதே மாதிரி அவன் என்ன பண்ணான், ஒரு காம்படிஷனில் வந்து அவன் அட்டன் பண்ணியிருந்தான். அவன் வந்து ஒவ்வொரு நாளும் பாட்டுக்காக போயிட்டு இருக்கும் போது அவன் எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டு வந்தான். ஃபைனலில் அவன் வந்து போகிறதுக்காக அவன் வந்து எல்லாம் ஆயத்தப்பட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் போகும்போது, அந்த ஃபைனலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூட போய்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும், த்ரோட் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் என்ன ஆயிரும்,
தொண்டை கெட்டிக்கிடும் இல்லையா. அதே மாதிரி அவன் என்ன அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் தம்பி இப்போ வந்து நீ என்ன செய்யாத, நம்ம இப்போ காம்படிஷனுக்காக போயிட்டு இருக்கோம், அதனால நீ என்ன செய்யாத, இப்போ வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தம்பி என்ன பண்ணுறான், இல்லை இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால எனக்கும் கண்டிப்பாக வாங்கி தந்தா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், கேட்குறான். அவங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க வேண்டாம் இந்த காம்படிஷன் முடியட்டும், இதில் நம்ம வின் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன்னு. ஆனால் அவனுக்குள்ள அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அவனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உடனே அவன் என்ன பண்ணான், அடம் பிடிச்சு அவங்க அம்மா கிட்ட அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அவன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான், அதுக்கப்புறமும் அவன் அதோட விடாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் இன்னொரு ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே இவனும் அவங்க அம்மா கிட்ட என்ன கேட்குறான், திருப்பி மறுபடியும் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் திருப்பி அந்த ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்றாங்க, எனக்கும் அதே இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவனும் என்ன செஞ்சா, ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டான். அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அவன் அந்த என்ன பண்ணான், அந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கிட்டான். கலந்துக்கும் போது அவனால் என்ன பண்ண முடியல, வின் பண்ண முடியல. எதனாலன்னா அவனால் பாட முடியல, சரியாக பாட முடியல. எல்லாத்துலேயும் அவன் என்ன செஞ்சுட்டு வந்திருந்தான், வின் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருந்தான். ஆனா இந்த சூழ்நிலையில அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, அதனால அவன் என்ன பண்ண முடியல, அந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியல. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி உனக்குள்ள என்ன இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை, அதனாலதான் நீ என்ன செய்ய முடியல, இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆமா பிள்ளைங்களா, இச்சை அடக்கம் அப்படின்றது தான் நம்ம இந்த ஆவின் கனிகளில் ஒன்பதாவதாக நம்ம பார்க்குறோம். இது ரொம்பவே மிகவும் முக்கியமானது. நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா நமக்கு ரொம்ப அவசியமானதும் ஒன்று. நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு இச்சை அடக்கமும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கனி நமக்குள்ளே இருக்கணும். நம்ம பழைய ஏற்பாடில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாங்களே 10 கட்டளையில், அந்த 10வது கட்டளை கூட இச்சையாது இருப்பாயாக, பெருனுடைய பொருளை இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்துருக்காங்க. 10வது கட்டளையை நம்ம பார்க்குறோம். இந்த இச்சையினால் நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, நம்ம ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது நமக்கு தடை செய்கிறதா இருக்குது. பிள்ளைங்களா, நம்ம 1 கொரிந்தியர் 9:25 பார்க்குறோம், பந்தயத்துக்காக போராடுகிறவங்க எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்களாம், இச்சை அடக்கம் உள்ளவங்களாம் இருப்பாங்களாம். ஆமா பிள்ளைங்களா, அது அழிந்து போகிற கிரீடத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க, எது அந்த ஃபிட்டா அவங்க உடம்ப வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஒலிம்பிக்ல பாக்குறோம் இல்லையா, ஒலிம்பிக்கு போறவங்க வந்து எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க, எந்த விதத்துலயும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கண்ட்ரோலை விட்டு மீறி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாம் அந்த பந்தயத்துக்கு கண்ட்ரோலாக இருப்பாங்க, இதை இதை சாப்பிடணும் இதை இதை சாப்பிடக்கூடாது, உடம்ப வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆமாம் பிள்ளைங்களா, நம்ம பார்க்குறோம் ஆதாமும் ஏவாளுக்குள்ளேயும் என்ன இல்லை, ஏவாளுக்குள்ளே அந்த இச்சையடக்கம் இல்லை. அந்த பழம் கர்த்தர் சொல்லியிருந்தாங்க, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது இல்லையா, அந்த பழம் வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சா, இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமும் 3:6 நம்ம பார்க்குறோம். அது பார்க்கறதுக்கு அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சான். ஆமா பிள்ளைகளா, அதனால என்ன செய்யப்பட்டாங்க, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க இல்லையா. அவங்க அந்த நாளில் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்திருந்தா பாவமே பிறந்திருக்கா இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் பாவமே எதனால தூண்டப்பட்டது அப்படின்னா இந்த இச்சையினால தான் அந்த ஃபர்ஸ்ட் பாவமே நமக்கு அந்த உண்டானது இல்லையா. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருந்தாதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளா நமக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கனியாகிய இச்சை அடக்கம் பிறருக்கு இருக்கிறத நமக்கும் இருக்கணும். ஆமா பிள்ளைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல குவாலிட்டியான அல்லனா இப்ப எல்லாம் என்ன சொல்றோம், பிராண்டட் அது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, அதே போலதான் எனக்கும் வேணும். ட்ரெஸ்ல நம்ம பார்க்கும் போது அவங்க எவ்வளவு காஸ்ட்லியா போட்டிருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. இருக்கக்கூடாது பிள்ளைங்களா, நமக்கு என்னது இருக்கோ அதுல நம்ம என்ன செய்யணும், சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கணும். நம்ம 1 தீமோத்தேயு 6:6 பாக்குறோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கிட்ட எது இருக்குதோ அதுல நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமா அதுல நம்ம திருப்தியா இருக்கணும். சரியா பிள்ளைங்களா, இனிமே நீங்களும் அப்படி இருப்பீங்களா, நம்ம கிட்ட எது இருக்கோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாப்பியா இருக்கணும். சரியா பிள்ளைங்களா.
இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் அப்படின்ற கனி. என்ன தெரியுமா, சாத்தான் பல விதமா நம்மள டெம்ப்ட் பண்ணுவான். இத செய் அத செய், போன் பாரு, வீடியோ பாரு, மம்மி கிட்ட சண்டை போடுன்னு டெம்ப்ட் பண்ணுவான். ஆனா நம்ம வந்து காட் சைல்ட், நம்ம வந்து ஒபே பண்ணணும். அப்படி நம்ம ஒபே பண்ணா நம்மளுக்கு காட் வந்து பெரிய பிளெஸிங்கா இருக்கும். நம்மெல்லாம் குட் கேர்ள் அண்ட் குட் பாய்ஸா இருப்போம். ஓகே டின்டு, இந்த கனியை நம்ம மரத்துல மாட்டிடலாமா? மாட்டிடலாமே. ஓகே டின்டு, அப்போ இப்போ வந்து இந்த மரம் ஃபுல்லா அந்த ஆவிக்குரிய 9 கனியால நிறைஞ்சிருக்கு. ஆமா டின்டு, 9 ஃப்ரூட் நம்ம பிளான்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனியை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளோட வச்சுக்கணும். அடுத்தவங்களுக்கும் இந்த கனியை வந்து நம்ம கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். எஸ், அப்போ தான் நம்மளும் ஒரு குட் ஃப்ரூட்டாக நம்மளும் எல்லார் முன்னாடியும் இருப்போம். ஆமாம் டின்டு, மறுபடியும் அப்போ நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ணிடலாமா? எஸ், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன், இந்த சில்ட்ரன்ஸ் ஏஜ் வந்து உங்களுக்கு திரும்பியும் கிடைக்காது. இது வந்து உங்களுக்கு லைஃப்ல ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க. காடுக்கு பிரியமானதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு குட் கேர்ளா, ஒரு குட் பாயா நீங்க இருக்க முடியும். இருப்பீங்களா? இருப்பீங்களா? இருப்பீங்க. ஓகே டின்டு, அப்போ நம்ம பாய் சொல்லிடலாமா உங்களுக்கெல்லாம்? சொல்லிடலாமே. ஃப்ரம் மிக்கி அண்ட் ஃப்ரம் டின்டு, பாய் பாய். என்ன பிள்ளைங்களா, இது வரைக்கும் நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் ப்ரோக்ராமோட தீம் என்னன்னு பார்த்தோம், ஆவியின் கனி. ஆவியின் கனி எத்தனை? 9 இல்லையா? சரி, அதை இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம சொல்லிடலாமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனியும் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? எக்ஸாம்பிள், ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தில் நிறைய கனிகள் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கனியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அதை பறித்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம பறித்து அதை சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை நம்ம உணர்வோம் இல்லையா? அதே போல தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு நம்மளுடைய கனியை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அந்த நற்குணங்கள் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த 9 விதமான நற்குணங்களும் நமக்குள்ளே கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா பிள்ளைங்களா? கண்டிப்பாக அந்த 9 நற்குணங்களும் நமக்குள்ளே இருக்கணும் சரியா பிள்ளைங்களா? அதே போல் மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் நம்ம இருக்கணும் சரி பிள்ளைங்களா? அன்பு அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஏசு கிறிஸ்துவ போல நம்மளும் மற்றவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சந்தோஷத்துக்குள்ள என்ன பார்த்தோம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நமக்கு பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம்? சமாதானம். என்ன? நம்முடைய ஆத்துமாவில் நமக்கு நாம் சமாதானத்தோடு இருக்கணும். அப்போ நம்முடைய ஆத்துமாவில் நம்ம எப்போ சமாதானமாக இருக்க முடியும்? கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆத்மாவில் நமக்குள்ள நாம் சமாதானமாக வாழ முடியும் சரியா? 4வது என்ன? நீடிய பொறுமை இல்லையா? அப்போ நீடிய பொறுமைனா என்ன அப்படின்னா, மற்றவங்க நமக்கு விரோதமாக நம்மளை குறித்து நம்ம செய்யாத தவற நம்ம செய்தோன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தும் போது நம்ம அவங்கக்கிட்ட எதிராக போய் அவங்க எந்த விதத்துலையும் நம்ம அவங்கக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நீடிய பொறுமையுள்ளவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தயவு, மற்றவங்களுக்கு நம்ம தயவு பாராட்டுறவங்களா இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன நம்ம பார்த்தோம்? நற்குணம். நற்குணம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை, தான தர்மங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். எந்த விதத்துலேயும் நம்ம செய்யாமல்
இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்களா நம்ம காணப்படணும். அடுத்து சாந்தம் இல்லையா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்னது, எனக்கு போதும், எனக்கு என்ன இருக்கோ இது எனக்கு போதும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த போதுன்ற மனசு எப்போ நமக்குள்ளே வரும் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த இச்சை அடக்கம் போதுங்கிற மனசு நமக்குள்ளே இருக்கும் இல்லையா பிள்ளைங்களா. பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த 9 கனியை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இந்த 9 நற்குணங்களும் நமக்குள்ளே கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்போது இந்த 9 கனியும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை என்ன செய்யணும், வாசித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கனியை வெளிப்படுத்த முடியும். கர்த்தரிடத்துல என்ன இருக்குது, இந்த ஆவியின் கனி எல்லாம் இருக்குது. அப்போது அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்துலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஆவியின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில் இதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இந்த கேட்ட சத்தியத்தை மறந்துடவே கூடாது. இதை கேட்டு விட்டுட்டு நம்ம போய் விடாதபடி இதை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இதை வந்து நம்ம கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் சொல்கிறாங்களே, சத்தியத்தை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடைவது கர்த்தருக்கு பிரியும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறது கர்த்தருக்கு பிரியணும் போது, நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்ம என்ன, ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைகிறவங்களா மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிறவங்களாகவும் இருக்கணும். சரியா, நம்ம அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மளை கர்த்தர் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக நம்மளை என்ன செய்வாங்க, வைப்பாங்க. சரியா பிள்ளைங்களா. சரி, கடைசியாக நம்ம இன்னைக்கு ஜெபித்து நம்ம முடிக்கலாமா. நம்ம 2 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ முக்கியமான நேரம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை முடுங்க. எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக கூட நன்றி கர்த்தாவே. இந்த 9 கனிகளை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் கர்த்தாவே, அந்த கனிகள் கூட எங்களுக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் எல்லாருக்கும் நல்ல மாதிரி பழக எங்களுக்குள்ளே அந்த இது ஆவியின் கனிகள் இருக்க உதவி செய்யுங்க. அம்மா அப்பா கூட கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளாக நடக்க உதவி செய்யுங்க. இந்த லாக்டவுனில் கூட நாங்கள் மற்றவங்களுக்கு அன்பாகவும் எல்லா இதுலையும் உதவி செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு இப்போ நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாங்க. நாங்கள் இப்போ நல்லா படித்து நல்ல பிள்ளைவால உதவி செய்யுங்க. எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எசும் ஜெபக்கேளு பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பிரசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.